நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நேற்று தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில தொப்பூர் கணவாய் பகுதியில் நடந்த கோர விபத்து, அந்த விபத்தை நேரில் பார்த்தவர்களை தாண்டி சமூக வலைதளங்களில் பார்த்தவர்களை சுக்கு சுக்காக அந்த மனசை நொறுக்கிக்கு சொல்லலாம். ஒரு கோர விபத்து, மிக மோசமான விபத்து அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திரைப்படங்களில் ஒரு சாலை விபத்தை காட்டும்போது, ஒரு சாலையில் ஒரு லாரி மோதும், அந்த லாரி மோதுக்கப்புறம் பின்னாடி இந்த கார் மோதும், அதுக்கப்புறம் இன்னொரு லாரி மோதும், தொடர்ச்சியான விபத்துக்களை காட்டுவாங்க. அது காட்சி வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக காட்டுறதுக்காக அப்படி விபத்துக்களை காட்டுவாங்க. அப்போ திரைப்படங்களில் மட்டுமே அந்த மாதிரி விபத்துக்களை பார்த்துருக்கோம். அப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆன உடனே ஒரு லாரியோ ஒரு காரோ ஒரு டிராக்டரோ பற்றி தீப்பிடிச்சு எரியும். ஆனால் யதார்த்தமாக பார்க்கும்போது அப்படி விபத்து நடக்கும்போது பெரும்பாலும் தீப்பிடிச்சு எரிக்கிற வாய்ப்புகள் குறைவு. ஆனால் நேற்று திரைப்படத்தில் பார்ப்பதை தாண்டிய ஒரு பேர் விபத்து, பெரிய விபத்து, தர்மபுரி தேசிய நெடுஞ்சாலையில் தொப்பூர் கணவாய் பகுதியில் ஒரு இரட்டை பாலம், தர்மபுரி பெங்களூர்லேருந்து சேலத்தை நோக்கி ஒரு நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி வருது. அதுக்கு முன்னாடி இரண்டு கார் போய்கிட்டு இருக்கு, ஒரு கண்டெய்னர், பெரிய கண்டெய்னர் ஒன்று, அப்புறம் இன்னொரு லாரி வந்து பெயிண்ட் அடிக்கக்கூடிய பவுடரை ஏற்றி கொண்டு போகிற லாரி. இந்த விபத்தில் விபத்துடைய காட்சிகளை பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு லாரி வந்து பாலத்தை உடச்சிட்டு கீழே விழுது. இந்த விபத்துக்கும் அந்த பாலத்தை உடச்சி விழுந்த லாரிக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த விபத்தை ஏற்படுத்திய லாரி என்பது ஒரு நெல் மூட்டை ஏற்றி வர லாரி. அந்த லாரி கட்டுப்பாட்டோட இழந்து அதிகமான வேகத்தில் போனதுனால முன்னாடி வரக்கூடிய ஒரு கண்டெய்னரில் மோது. இந்த கண்டெய்னர் என்ன பண்ணுது, அதுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த அந்த பவுடர் லாரி மேலே மோதுது. உடனே பவுடர் லாரி நில குலைஞ்சி முன்னாடி வர்ற கார் மேலே மோத இந்த ரெண்டு கார்களும் நெல் மூட்டை ஏற்றி லாரிகளை மாட்டிக்குது. இதில் அந்த பவுடரை ஏற்றி லாரி வந்து புகை அப்படியே கிளம்புது. அது ஒரு பெயிண்ட் பவுடரை ஏற்றி லாரியாம். 100 அடி பள்ளத்தில் கீழே விழுந்துச்சு, கீழே முழுக்க தண்ணி. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த 100 அடி பள்ளத்தில் விழுந்தும் பாலத்தை உடைச்சிட்டு கீழே போய் அந்த ஓட்டுநர் உயிர் தப்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த காரில் இருந்த கிட்டத்தட்ட 5-6 பேர் இருந்தால் சொல்கிறாங்க, அதில் 3 பேர் அந்த இடத்துலையே வந்து கருகி இறந்து போயிருக்காங்க, தீயில கருகி. இந்த நெல் மூட்டை எடுத்த லாரி வந்து காரில் போனதில்ல, என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு டேங்லேருந்து வெடித்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருது. அதில் காரும் தீப்பிடிக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டெய்னரில் இருக்க டிரைவர் வந்து அசுவசமாக உயிர் தப்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 8 பேர் இப்போ ஆபத்தான இல்லை தர்மபுரி சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி சிகிச்சைக்கு போன இடத்துல ஒருத்தர் இறந்துருக்காரு. இதுவரைக்கும் 4 பேர் உயிரிழந்திருக்காங்க, 8 பேர் மிக தீவிரமான சிகிச்சை எடுத்து வர்றாங்க. இந்த விபத்து மிக மோசமான விபத்தாக கருதப்படுகிறது, இந்த ஆண்டுடைய மிக மோசமான விபத்து, இந்த ஆண்டுடைய துவக்கத்திலேயே. இந்த விபத்து இந்த இடத்துல இப்போ மட்டும்தான் நடைபெறுதா, இந்த விபத்துக்கான காரணம் அந்த நெல் மூட்டையை ஏற்றி வந்த ஓட்டுநர் மட்டும்தானா, அந்த கண்டெய்னருடைய ஓட்டுநர் மட்டும்தானா, அந்த பவுடர் ஏற்றி கொண்ட லாரியுடைய ஓட்டுநர் மட்டும்தானா, அந்த கார் டிரைவர் மட்டும்தானா அப்படின்னா இல்லை. இது இதில் நடக்கக்கூடிய முதல் விபத்து கிடையாது, 483rd விபத்து கடந்த 10 ஆண்டு காலத்தில். இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள மட்டுமே இந்த பாலம், ஒரு குறுகிய பாலம், தேசிய நெடுஞ்சாலை, தங்க நாற்கரை சாலை சொல்கிறாங்க இல்லையா, அந்த தங்க நாற்கரை சாலையில் ஒரு சாலை, சொல்லப்போனால் பெங்களூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற மிக முக்கியமான சாலை, சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் வழியாக பெங்களூர் போகக்கூடிய சாலை, ஆயிரக்கணக்கான வாகனங்கள், சொல்லப்போனால் லட்சக்கணக்கான வாகனங்களை கடக்கக்கூடிய சாலை, அதிகமான பாறை உந்துகள், லாரி கண்டெய்னரு இது போன்ற பாறை உந்துகள் வரக்கூடிய சாலை. இங்கிருந்து குஜராத்துக்கு, அகமதாபாத்துக்கு, மகாராஷ்டிராவுக்கு பருத்தி, அரிசி, பருப்பு, காய்கறி என்று பல பொருட்களை ஏற்றிக்கொண்டு, துணிமணிகளை ஏற்றிக்கொண்டு போகக்கூடிய மிக முதன்மையான சாலை இந்த சாலை. இந்த சாலையை வடிவமைத்ததில் ஏற்பட்ட சிக்கல்கள் தான், இந்த சாலை போடப்படுத்த ஏற்பட்ட சிக்கல் தான் இவ்வளவு பெரிய விபத்துகளுக்கு காரணம். 1100 பேர் 10 ஆண்டு காலத்தில் இறந்திருக்காங்க என்றால், இந்த சாலையை சீரமைக்க தவறிய பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த சாலையை சீரமைக்க தவறிய மத்திய மாநில அரசுகளும் தான் இந்த விபத்துகளுக்கான மிக முக்கியமான காரணம். இந்த விபத்து குறித்து பாமகவுடைய இளைஞரணி தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, இது விபத்து கிடையாது, மத்திய மாநில அரசு நடத்திய கொலைன்னு சொன்னார். உண்மையிலே அதான் உண்மை. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப எளிதா, இந்த விபத்தில் காயம்பட்டவர்களுக்கு 50,000 ரூபா, இறந்து போனவர்களுக்கு 2 லட்சம் ரூபா, ஆறுதலையும் எங்களுடைய இரங்கலையும் அனுதாபலையும் தெரிவித்துக் கொள்கிறேன், முடிஞ்சு.
2 லட்சம் ரூபாய் இறந்தவங்களுக்கு, காயம்பட்டவங்களுக்கு 50,000 ரூபா. இது மட்டும்தான் அவங்களுக்கான தீர்வு அமையுமா? இதான் அவங்களுக்கான நிவாரணமா? இதான் அவங்களுக்கான நீதியா? இந்த விபத்துக்கான காரணம் எப்படி எப்போ கண்டுபிடிவீங்க? இது ஆபத்தான வளைவு, இது ஆக்சிடென்டல் சோன், இது இது வந்து விபத்து பகுதி என்று போர்டு வச்சுட்டா மட்டும் போய் விபத்து பகுதி என்றால் அது விபத்து பகுதி இல்லாமல் ஆக்குவதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? எல்லா ஊர்களுக்கும் நம்ம போகும்போது இது ஆபத்தான இடம், விபத்து பகுதி, ஆக்சிடென்டல் ஜோன் அப்படின்னு போர்டு வைக்கிறீங்க. அது என்ன ஆக்சிடென்டல் ஜோன்? அந்த இடத்துல பேய் பிசாசு முனி எது இருக்கா திடீர்னு விபத்தாகிறதுக்கு? அந்த இடத்துக்கு போனாலே ஓட்டுநருக்கு விபத்து பண்ணணும்னு தோணுமா? ஒரு இடத்துல ஒரு 10 பேர் தொடர்ச்சியாக இறந்து போகிறாங்க, 10 விபத்துகள் ஏற்படுதுன்னா அது விபத்து பகுதி இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த கேடுகட்ட கேவலக்கட்ட அரசாங்கங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? ஒரு சாலை குறுகிய சாலையாக இருக்குது, விபத்து ஏற்படுது. குறுகிய பாலமாக இருக்குது, அதனால் விபத்து ஏற்படுது. அதிக வளைவு இருக்குது, அதனால் விபத்து ஏற்படலாம். இல்லை அந்த அந்த இடத்துல மரங்கள் அதிகமாக மறைச்சிருக்கிறனால விபத்துகள் ஏற்படலாம். இதான் அதான் காரணமாக இருக்க முடியும். இல்லை ஒரு ரொம்ப குறுகிய சாலையாக இருக்கும், ஏற்ற வண்டி வரலாம், அப்படியே ஒரு காரணம் இருக்குல்ல. அந்த காரணத்தை கண்டறிந்து அதை களைவது தானே சரியான தீர்வாகவும் நிவாரணமாகவும் நீதியாகவும் இருக்க முடியும். இது விபத்து பகுதியில் போடு வைப்பது நீங்கள் வந்து எப்படி சரியான நிவாரணமாக நீதியாக இருக்க முடியும்? அப்படித்தானே இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மத்திய அரசும் சரி, மாநில அரசும், தேசிய நெடுஞ்சாலையில் 12 வருஷம் 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 483 விபத்துகள், 1100 மரணங்கள். அதை தடுப்பதற்கு நீ என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு குடும்பத்துடைய கனவு இன்னைக்கு சதஞ்சு போச்சே. அந்த காரில் இருந்த குடும்ப குழந்தை இறந்துருக்குங்க, கை குழந்தை, சின்ன குழந்தை இறந்து போயிடுச்சு. 22 வயசு பையன் இறந்து போயிருக்கிறான். சின்ன சின்ன கனவுகளோடு இருந்த ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தில் 4 பேர், இந்த காருக்குள்ளே இருந்தவங்களுக்கு இந்த விபத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க ஒழுங்காக போயிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்த ஒரு லாரி இன்னொரு லாரி மேலே மோதி, இந்த லாரி போய் இன்னொரு லாரியில் மோதி, இது தடுமாறி கீழே விழுந்து, அதுக்கப்புறம் அந்த கார் நசுங்கி, எவ்வளவு சம்மந்தம் இல்லாத ஒரு ஒரு ஜிக்ஸாக்காக ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது என்ன பொறுப்பேற்க போகுது தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும்? ஒரு விபத்தை முன்கூட்டியே போய் கண்டறிந்து தடுப்பதற்கான வசதிகள் யாருக்கும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சரோ, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரோ, இல்லை பாராளுமன்ற உறுப்பினரோ, பாரத பிரதமர் மோடியோ, இந்த இடத்துல விபத்து நடக்க போது போய் தடுத்துருங்க, கையை வச்சு தடுத்துருங்க அப்படின்னு யாரால இருக்க முடியாது. காவல்துறை ஓடி போயிட்டு விபத்து நடக்க போது ஓடிவாங்க அப்படின்னு சொல்லி தடுக்க போகிறது இல்லை. ஆனால் விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்க முடியும். விபத்து நடக்கும் போது போய் யாராலையும் விபத்து நடக்கிறது போது அப்படின்னு தடுக்க முடியாது. ஆனால் விபத்து நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். தேசிய நெடுஞ்சாலையினுடைய நோக்கமே என்ன? முன்னாடியெல்லாம் சாலைகளில் ஒரு குறுகிய சாலை இருந்தது, ரெண்டு பக்கமும் மரம் இருக்கும். திருநெல்வேலியில் கிளம்பி சென்னை வரைக்கும் வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 650-700 கிலோமீட்டர். இந்த 650 கிலோமீட்டரில் ரெண்டு பக்கமும் புளிய மரங்கள், வேப்ப மரங்கள் அடர்ந்துச்சு அடைஞ்சி, அதுக்கப்புறம் தான் பசுமை சாலை. ஆனால் அந்த சாலைகளில் ஒன்வே தான், அது வந்து இருவழி பாதையாக இருந்தாலும் கூட நடுவில் வந்து தடுப்பு இருக்காது. அப்போ அதிகமான விபத்துகள் ஏற்படுது. சாலையில் இருக்கக்கூடிய மரங்களில் கார் மோதிடுது, எதிர்த்தாப்பில் ஏதாவது வரக்கூடிய வாகனங்களில் மூட்டு மோதிடுது, அதனால் அதிக விபத்துகள் நடைபெறுது. இப்போ இந்த விபத்தை தடுக்கணும்னா 2 பக்கம் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டிவிட்டு இந்த சாலையை விரிவாக்கம் பண்ணி 4 வழிச்சாலையாக மாற்றணும் என்று 4 வழிச்சாலைகள் கொண்டு வரப்பட்டது. 2004 பாரதி அன்னைக்கு பிரதமராக இருந்த வாஜ்பாயுடைய திட்டம் அது, தங்க நாற்கர சாலை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இணைச்சாங்க. அதற்கு பிறகு வந்து காங்கிரஸ் அரசாங்கம் அதை மாற்றி அமைச்சது, பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க பல்வேறு நாற்கர 4 வழி 6 வழி சாலைகள் போட்டுச்சு. இப்போ ECR முழுக்க ஒரிசா வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 4 வழி சாலைகள் கொண்டு வந்துடைய மிக முதன்மையான நோக்கமே சாலை விபத்துகளை தடுப்பது மட்டும்தான். சாலை விபத்துகளை 4 வழிச்சாலைகள் தடுத்திருக்கிறதா அதிகரித்திருக்கிறதா என்கிற புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தால் தெரியும். ஏன் அந்த 2 வழிச்சாலைகள் வந்து 4 வழிச்சாலைகளாக மாறியது? அந்த 2 வழிச்சாலைகளில் நடந்த விபத்துகளினுடைய எண்ணிக்கை அதிகமா, இல்லை 4 வழிச்சாலையுடைய விபத்துகளுடைய எண்ணிக்கை அதிகமா? ஏன் அந்த மரங்கள் வெட்டப்பட்டது? எதற்காக 4 வழிச்சாலைகள் போடப்பட்டது என்பது நமக்கு புள்ளி விவரமாக தெரியும். 4 வழிச்சாலைகள் போடப்பட்டு ஒரு 15 வருஷம் இருக்கலாம். இந்த 15 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடந்த விபத்துகளை நாம் தகவல் அறியும் உரிமைச்சட்டத்தின் அடிப்படையில் கேட்டால் இவருடைய குட்டு வெளுத்துரும். 4 வழிச்சாலைகள் விபத்துகளை தடுக்கவில்லை, விபத்துகளை அதிகரித்திருக்கிறது. இப்போ இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இந்த விபத்து, இது 4 வழிச்சாலை தான், இது வந்து எழுத்தாடு வந்த லாரியில் முதல்ல மொத்தமாக போய்கிட்டு இருக்குது, ஒரே வழியில் போய்கிட்டு இருக்கு, சீராக போய்கிட்டு இருக்கு. ஒரு லாரி, லாரிக்கு முன்னாடி ஒரு காரு, ஒரு கண்டெய்னர், ஒரு கண்டெய்னர் காரு, இந்த பக்கம் ஒரு லாரி, இதில் எப்படி விபத்து ஏற்படுது? அதிகமாக வேகமாக ஓட்டு வந்தாங்க, அதனால் விபத்து வந்தாங்க. சாலை சீரமைக்கப்படலை, சாலைகள் சரியாக இல்லை. 55 கிலோமீட்டருக்கு ஒருக்க சுங்க வரி கட்டுறீங்க, 75 ரூபா, 80 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபான்னு வசூல் பண்ணுறாங்களே ஒழிய அந்த சாலைகள் சரியாக சீராக
சீரமைக்கப்படவில்லை. சாலைகள் முழுக்க முழுக்க குண்டும் குழியுமா கிடக்குது. அது சொல்ல போனா தேசிய நெடுஞ்சாலைகளே பல இடங்கள்ல வந்து விபத்து நடப்புக்கான இடங்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த விபத்து நடக்கிறது. இந்த விபத்துக்கு முழுமையான பொறுப்பேற்க வேண்டியது மத்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை தான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.